பொதுக்காலத்தினுடைய 27வது ஞாயிறு இந்த ஞாயிறு. தொடக்க நூலிலே இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்போம். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 18 தொடங்கி 24 முடிய. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுகிறான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்போது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமாய் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 128. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. 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 ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீருண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உம்மாள் எல்லாம் உமக்கு ஆசி வழங்குவாராக. தூய்மையாக்குகிறவர், தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 9-11 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்றே தாழ்த்தப்பட்டவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறை உள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்கிறவர், தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றியுமாக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி 10வது பிரிவு, பிரிவு 10 2 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவரோ அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்களோ, மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களது கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இந்த கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டிலே இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கின்றான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கின்றாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளினிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசீர் வழங்கினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொது காலத்தினுடைய 27வது வாரம், 2 ஆண்டிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு தொடக்க நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற வாக்கும், மார்க்கு நற்செய்தியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கும் ஒரு சிந்தனையை நமக்கு மிக அழகாக சொல்லித்தருகிறது. திருமண உறவு என்பது புனிதமானது. இந்த திருமண உறவு என்பது இருவருக்குமே பாத்தியப்பட்ட ஒன்று. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனம் ஒத்து தங்களது வாழ்வை அவர்கள் மிக அற்புதமாய் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இல்லற வாழ்வு மிக அற்புதமாய் காக்கப்பட வேண்டும். அப்படி பிரமாணிக்கத்தோடு, தியாகத்தோடு, அர்ப்பணத்தோடு, உள்ளார்ந்த அன்போடு இந்த உறவு வாழ்வு புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது, அல்லது இந்த உறவு வாழ்வு தொடர முற்படுகின்ற பொழுது, இறைவனது மேலான ஆசீர் அவர்களோடு எந்நாளும் தங்கியிருந்து அவர்களுக்கு வயிற்றின் கனியை தருவதோடு வாழ்வினுடைய எல்லா நிறைவான ஆசீரையும் ஆண்டவர்தாமே தந்து அவர்களை மிக அற்புதமாய் வழிநடத்துகின்றார் என்கின்ற இந்த நல்ல உன்னதமான ஒரு கருத்தைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித்தருகிறது. பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு இத்தகைய ஒரு புனிதமான உறவு, தூய்மையான ஒரு நட்பு, ஆழமான ஒரு அன்பு, பிரமாணிக்கத்தோடு கூடிய, தியாகத்தோடு கூடிய, அர்ப்பணமிக்க ஒரு வாழ்வு இன்றைய வாழ்வாய் இருக்கிறதா என்கின்ற அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க முற்படுகின்ற பொழுது, பல நேரங்களிலே அது ஏதோ ஒரு நிலையிலே இன்றைக்கு வீழ்ந்து போயிருக்கின்றதோ என்று கேட்டு பார்க்க தோன்றுகின்றது. ஏனென்றால் இந்த உறவு, பிரமாணிக்கம் எல்லாமே ஆண் ஆதிக்க சமுதாயத்திலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வு சூழலிலே ஆணுக்கு எதுவும் கட்டுப்படாது, ஆனால் பெண்ணை இது கட்டுப்படுத்தும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். எனவே அவள் ஓடிவிட்டாள்,
என்று தான் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள். அவன் ஓடிப்போனான் என்று சொல்லுவதில்லை. காதலித்து ஓடுகின்றவர்கள் இருவருமே ஓடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் ஊர் சொல்லுவது அவள் ஓடிப்போனாள் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தி. அவள் விபச்சாரி ஆகிவிட்டாள், அவள் தன் கற்பை இழந்து போனாள் என்று பெண்ணை மட்டுமே குறித்து பேசுகின்ற ஒரு ஆண் ஆதிக்க ஒரு சமூகமாக இந்த சமூகம் இன்றைக்கு மாறிப்போய்க் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே ஆண்டவர் மிக தெளிவாக இன்றைய நாளிலே கூறுகின்றார். மோசே மன விலக்கு சான்றிதழ் எழுதி கொடுத்துவிட்டு விலக்கி விடலாம் என்று அன்றைக்கு அவர் கட்டளையிட்டார். ஆனால் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தவர், கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பார்கள், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று கூறுகின்ற இயேசு மிக தெளிவாக கூறுகின்றார். தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். அதேபோல தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கின்றாள் என்று இருவரையுமே மையப்படுத்தியே ஆண்டவருடைய உரையாடல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. புனிதமாய் கருதப்பட வேண்டிய இந்த மன உறவு என்பது தூய்மையான ஒரு வாழ்க்கையிலே பிரமாணிக்கத்தோடு மட்டுமல்ல தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் போற்றப்பட வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான காரியம் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு மிக அற்புதமாய் சொல்லித் தருகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் 13 அத்தியாயத்திலே 4 இறைவாக்கிலே நாம் படிக்க பார்க்கின்ற ஒரு மேலான கருத்து, திருமணம் அனைவராலும் பெரிதும் மதிக்கப்படுவதாக, பள்ளி அறை மஞ்சம் மாசுறாது இருக்கட்டும், காமுகரும் விபச்சாரரும் கடவுள் தீர்ப்புக்கு உள்ளாவர் என்று கூறுகின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். எனவே இத்தகைய உறவு நிலையிலே தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றவர்கள் உணர்ந்து தங்களது வாழ்வை ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே பிரமாணிக்கத்தோடும் அர்ப்பணத்தோடும் தியாகத்தோடும் மிக நல்ல மேலான ஆழ்ந்த அன்பு உறவோடும் அவர்கள் தங்களது வாழ்வினுடைய பயணத்தை இனிதாய் தொடர வேண்டும், இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள வேண்டும், வயிற்றினுடைய கனியை ஆண்டவருடைய மேலான பரிசாய் பெற்று வளமோடு நிறைவோடு மகிழ்வோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இவர்களது வாழ்வு பயணப்பட வேண்டும் என்பதற்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இறை அருளை நாம் இறைஞ்சுவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.